கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக ஈசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியில் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு மனிதர் அவ்வப்பொழுது ஒரு கடற்கரைக்கு செல்வார் அதிக ஆட்கள் வந்து நில்லாத ஒரு இடம் பார்த்து அங்கே ஒரு பழைய ஒரு படகு இருக்கும் அதில் போய் உட்கார்ந்து கொண்டு யாரோ ஒரு இடத்துல பேசுகிறது போல் நிறைய பேசிக்கொண்டே கொண்டே இருப்பார் எப்பொழுதாவது அந்த பக்கம் யாரோ ஒருவர் வந்தால் அவரை பார்த்து ஏதோ மனநிலை சரியில்லாத ஒரு போல் இருக்கிறது யாரும் இல்லாத இடத்துல யாரோ ஒருவரோடு பேசி கொண்டு போல் இவர் பேசிக்கொண்டிருக்கார் என்னுவார்கள் இவ்விதமாக அவர் வந்து பேசி கொண்டிருப்பதை ஒருவர் தொடர்ந்து கவனித்து ஒரு நாள் அவரிடத்தில் வந்து நீங்கள் ஏன் விதமாக வந்து அமர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் கையில் ஃபோனும் வைக்கல நீங்கள் பாட்டில் பேசிகிட்டு இருக்கிறீங்களே யார்கிட்ட பேசுகிறீங்க அப்போ அவர் சொன்னார் நான் யார்கிட்ட பேசலை மனசில் இருக்கிற நிறைய பாரங்களை நிறைய கஷ்டங்களை யாருக்கிட்டையா சொல்லணும்னு மன தோணுது யார்கிட்ட சொல்கிறது வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் சொல்ல முடியலை அக்கம் பக்கத்தில் இருக்கணும் சொல்ல முடியலை நண்படு சொல்ல முடியாது நம்முடைய உணர்வுகளை யாரும் புரிஞ்சிக்கலை நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் அதனால் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சிடாத பிடிக்கும் இந்த மாதிரி வந்து புலம்புகிற பொழுது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அதற்காக தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல அவரும் இவருக்காக பரிதாபப்பட்டுவிட்டு சென்று விட்டார் பாருங்கள் நம்முடைய மனதில் எல்லாவற்றையும் அடக்காமல் அவற்றை சொல்லுகிற பொழுது இயற்கையாகவே சைக்கலாஜிக்கலி நமக்கு அதில் ஒரு கன்சலேஷன் இருக்குது கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்குது கொஞ்சம் அதில் ஒரு ரெஸ்ட் கிடைக்குது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அழுத்தி அழுத்தி மனதுக்குள்ளே விடுகின்ற பொழுது அவைகள் ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்குற அவருடைய விளைவாதம் பல வியாதிகளெல்லாம் உருவாகிறது யார்கிட்ட போய் சொல்கிறது சில குடும்பங்கள மனைவி இடத்துலேயே சொல்ல முடியல சில குடும்பத்தில் கனவு சொல்ல முடியல சில குடும்பங்களில் பிள்ளை இடத்துல சொல்ல முடியும் பிள்ளைகள் பெற்ற சொல்ல முடியலை நிறைய விஷயங்களை நம்மளிடத்தில் கேட்க ஆசையாக இருக்கிறாங்க ஆனால் உணர்வுபூர்வமான சில விஷயங்களை நாம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியலை ஷேர் பண்ணாலும் பெரிய பயன்கள் இல்லை சில நம்முடைய மனதில் இருக்கிறத சொன்னால் அதை கொண்டே அவர்கள் நாளைய தினத்தில் நமக்கு எதிராக வருகிறார்கள் யார் இடத்துல போய் சொல்வது என்னுடைய வேதனை யார் அறிவார்கள் என்னுடைய உணர்வுகளை அறிவார்கள் என்னுடைய மனநிலை யார் அறிவார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது தாவித விதமான ஒரு சூழலில் இருந்தவன் தான் வாழ்க்கைகளை தனித்து விடப்பட்டு பலவிதமான நெருக்கடிகளை சந்தித்து தன் மனதில் இருக்கின்ற பாரங்களெல்லாம் யாரிடத்திலேயே சொல்லுவது என்று கலங்கி தவித்தவன் தான் ஆனால் அவன் அரிய ஒரு வழியை கண்டிருந்தான் அவன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து தானே பேசுவான் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டை வாஸ்து பாருங்கள் என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் தீர்க்கிறாய் கற்று நோய்க்கு என்று சொல்லி தன்னுடைய மன எல்லாம் அவற்றையும் தன்னை பார்த்து பேசுவது மட்டுமல்ல ஆண்டவரோடு பேசுவான் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டை பாருங்கள் ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள் அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் மனிதர்கள் எல்லா நேரங்களிலும் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டால் புரிந்தால் நமக்கு ஒன்று செய்ய முடியாது நாம் எப்பொழுதும் சென்று நம்முடைய கஷ்டங்களை சொல்ல முடியாது ஒரு இடத்துல போய் ஒரு முறை சொல்ல ரெண்டு முறை மூன்றாம் முறை இது உங்களுக்கு புழப்பாக போச்சுது எப்போ பார்த்தாலும் சோக கதையை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஆவிதமாக சொல்வார்கள் விரும்ப மாட்டார்கள் ஆனால் ஆண்ட இடத்துல நாம் பேசி பழகிவிட்டோம் என்றால் நம்முடைய இருதயத்தினுடைய பாரங்கள் நீங்குகிறது அன்னால் தன்னுடைய மன அழுத்தங்களை பாரங்களை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு ஆலயத்தில் சென்று ஆன்றத்தில் பேசினாள் வாயினுடையது சத்தம் வர முடியாத அளவிற்கு அவள் டயர்டாகி உதறுகள் மாத்திரம் அசிக நிலைமைக்கு வந்த பொழுது கூட தன்னுடைய மனபார்களை பகிர்ந்து கொண்டாள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைத்தது ஆம் அருமையானவர்கள் யாட்டத்தில் போய் பகிர்ந்து கொள்வதற்கு உங்கள் இருதயத்தை யார் அறிவார் அவரு சொல்லுங்கள் அவர்தான் கர்த்தராக கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவரோடு பேசுங்கள் மனதிலே வைத்து கொண்டாதருங்கள் என்னுடைய மனசை யாரும் புரிஞ்சிக்கலையே புரிஞ்சிக்க தெரிஞ்சவங்ககிட்ட தான் நீங்கள் மனசை கொண்டு போகணும் உங்களை புரிஞ்சிக்க தெரிஞ்சவர் கர்த்தர் மட்டும்தான் சில நேரம் கணவர் கூட புரிஞ்சிக்க முடியாது அவர் ஒரு ஹியூமன் பீங் தானே சில நேரத்தில் மனைவி கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்களும் ஒரு ஹியூமன் பீயங் தானே ஒரு மனிதர் தானே முடியாது தான் எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க சில புரிஞ்சாலும் நம்ம வேலை அவங்களுக்கு ஒரு பெரிய அனுதாபம் இருக்காது ஆண்டவட்டத்தில் செல்லுகிற பொழுது புரிந்து கொள்ளுகிறார் புரிந்து கொண்டவராக நாம் அதை அறிந்து கொள்ளவும் செய்கிறார் அது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருகிறது கர்த்தர் என்னை புரிந்து கொண்டார் கர்த்தர் என் மனபாரத்தை புரிந்து கொண்டார் அந்த நம்பிக்கை வருகிறது ஒரு விடுதலை ஏற்படுகிறது தைரியமாக வாழ்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக ஆண்டுகள் அவிதமான ஒரு முறையை பின்பற்றியிருக்கிறேன் என் மனதில் இருக்க எல்லாவற்றையும் நல்லதை கெட்டதோ ஒன்றையும் மனதில் தங்க விடுறதில்லை எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட பேசுகிறது அதனால் சமாதானம் ஒரு நம்பிக்கை தைரியம் மனபார் நீங்கி மன அழுத்தம் நீங்கள் ஆரோக்கியத்தை உணர்கிலமை அவதமாக கர்த்தரிடையத்தில் எல்லாருடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களை விசாரிக்கிறவராக இருக்க அப்படின்னாலே அவடத்துல உங்களுடைய கவலை வைத்து விடுங்கள் கர்த்தர்களை ஆசீர்விப்பார் பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன நீங்களும் படித்து பயனடையுங்கள் சாம்சங் பால் எழுதிய தியான நூல்கள் உங்களுக்காக வாலிபர்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும் ஒவ்வொரு நாள் சூழ்நிலைகளையும் தேவ வழியில் வெற்றியுடன் சந்திக்க உதவி செய்யும் உயர்ந்த சிந்தனைகள் உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்